ஏக உருவாக ஒன்னா இருக்கக்கூடிய முழுமையா பூரணமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை கண்டம் துண்டமாக கற்பனை பண்ணி, கற்பனையால கண்டம் துண்டமாக அதை டிவைட் பண்ணி, ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒவ்வொரு துண்டுக்கும் ஒரு பேரை வச்சு இன்னொரு துண்டு அதை கண்டம் துண்டமாக பிரித்து, அந்த பிரிஞ்சு கிடக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிக்கிள் தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த துண்டுக்கு ஒவ்வொரு துண்டுக்கும் ஒரு பேரை வச்சு ஒன்று இன்னொன்றுக்கு எதிராக பிச் பண்ணுறது, போட்டி போட வைக்கிறது, ஒன்று இன்னொரு துண்டை ஆசைப்பட வைக்கிறது, பயப்பட வைக்கிறது. ஏகமாக இருந்த பிரம்மத்தை கண்டம் துண்டமாக கற்பனை பண்ணி ஒவ்வொரு பீஸுக்கும் ஒரு பேரை வச்சு அது தனியாக இருக்குது, தனிப்பட்ட இருப்பு இருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு ஒன்று இன்னொன்றுக்கு எகெயின்ஸ்டாக பிச் பண்ணுறது, ஒன்று இன்னொன்றுக்கு இன்னொன்று துரத்திக்கிட்டு ஓட வைக்கிறது, இன்னொன்றிலிருந்து பயந்துக்கிட்டு ஓட வைக்கிறது. உண்மையில் ஏகமான ஒரு பொருள் இருக்குது, கற்பனையால் அதில் தனித்தனியான விஷயங்கள் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு தனித்தனி விஷயத்துக்கும் ஒரு பேர் வச்சுக்கிட்டு, நான் என்னமோ இன்னொன்று என்னமோ இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அது பின்னாடி ஓடுறதும், அதில் அதில் பார்த்து பயந்துக்கிட்டு ஓடுறதும், இதுதான் சம்சாரம். இதனால் நமக்கு சுகமும் துக்கமும் கிடைக்குது. ஒன்றா இருக்கிற விஷயத்தை பலவாக கற்பனை செய்து கொண்டு அதில் ஒன்று நான், என்னை தவிர பல விஷயங்கள் இருக்குது, இந்த கற்பனையால் வர்றது தான் சம்சாரம், சுகம் துக்கம். ஸோ இதுக்கு நாம் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்கூலில் 10வது கிளாஸில் ஒரு 22 பேர் படிக்கிறாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுருக்குறாங்க. இப்போ அந்த 10வது கிளாஸ் பசங்கள்லாம் ஏதோ ரெண்டு பீரியடுக்கு வந்து டீச்சர் வரல, இப்போ அவங்களுக்கு ஒன்றும் கிளாஸ் கிடையாது அப்படின்னு ஒன்றையும், சரி அவங்கள போய் கிரவுண்டில் நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ விளையாட போகும்போது, சரி இன்றைக்கி ஃபுட்பால் விளையாடலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் ரூம்லேருந்து இந்த எல்லோ கலர் ப்ளூ கலர் ஜெர்சி 11 ஜெர்சி ஃபுட்பாலு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிரவுண்டுக்கு போகிறாங்க. போயிட்டு எல்லோரும் அவங்கவுங்க யூனிஃபார்முக்கு மேலேயே ரெண்டு டீமாக டிவைட் ஆகி, எல்லோ கலர் ஜெர்சி 11 பேர், ப்ளூ கலர் ஜெர்சி 11 பேர், எல்லோ டீம் ப்ளூ டீம் அப்படின்னு பிரிஞ்சுக்கிட்டு ஒன்றா இருந்த இந்த 10வது கிளாஸ் பசங்க ஒன்றா நிம்மதியாக சுகமும் இல்லை துக்கமும் இல்லை கிளாஸில் உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்போ கிரவுண்டில் விளையாட போகிறேன் அப்படின்ட்டு கிரவுண்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டாக பிரிஞ்சிட்டாங்க. இந்த பிரிவினை உண்மையான பிரிவினை கிடையாது, உண்மையான அவங்க எல்லோரும் ஒரே கிளாஸ் பசங்க தான், ஆனால் கற்பனையாக ரெண்டாக பிரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ரெண்டாக பிரிஞ்சால் தான் விளையாட முடியும், ரெண்டாக கற்பனை பண்ணிக்கணும், பிரிஞ்ச மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். நீங்கள்லாம் பக்கத்து பக்கத்து பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க பசங்க, எல்லோரும் இப்போ ரெண்டாக பிரிஞ்சிட்டாங்க. 11 பேர் ஒரு இடத்துல நிற்கிறாங்க, இன்னொரு 11 பேர் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஒருத்தர் எல்லோ கலர் டிஷர்ட் ஒரு டீம், ப்ளூ கலர் டிஷர்ட் ஒரு டீம். இப்போ தன்னுடைய ஒன்னஸை மறந்துட்டு நாம் எல்லோரும் 10வது கிளாஸ் பையன் அப்படிங்கிறத அடுத்த 1.5 மணி நேரம் நாம் மறக்கணும். அப்போ என்னவா நினச்சிக்கணும், நாம் ஒரு எல்லோ கலர் டீம், நாம் ப்ளூ கலர் டீம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய டிஷர்ட் கூட அடையாளப்படுத்திக்கணும். இந்த ஒன்னஸுக்கு மேலே, ஒன்றா இருக்கக்கூடிய இந்த யூனிஃபார்முக்கு மேலே ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர், இந்த ஒரு சின்ன ஒரு ஜெர்சி வேறு வேறு கலர், அந்த டிஃப்ரென்ஸுக்கு மட்டும் நாம் அடையாளப்படுத்திக்கிட்டு உண்மையாலுமே நாம் தனித்தனியானவங்க, எல்லோ கலர் டீம்லாம் தனி, ப்ளூ கலர் டீம்லாம் தனின்னு கற்பனை பண்ணிக்கணும். அது உண்மை அல்ல, அது கற்பனை. ஏன்னா டீஷர்ட்டு ஜெர்சியை கழட்டிட்டா உள்ளே இருக்கிறது எல்லாம் ஒரே, இன்னும் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆக போகுது, எல்லோரும் திருப்பி அதே கிளாஸில் போய் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே திரும்பி போய் முடிஞ்சிடும். ஸோ இந்த ஒன்னஸுக்கு மேலே இந்த டிவிஷனுங்கிறது கற்பனை. ஏன் அந்த மாதிரி டிவைட் ஆகுது, அப்போ தான் விளையாட முடியும். சரி விளையாட ஆரம்பிக்கிறாங்க, எல்லாம் ஒன்றா இருந்த பசங்க ரெண்டாக பிரிஞ்சு ஃபுட்பால் கிரவுண்டில் விளையாட ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஜாலியாக தான் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க.
அப்புறம் ஒரு முக்கால் மணி நேரம் போகும்போது அங்கே பயங்கர சண்டை வருது. ஏமாற்றிட்டாங்க, ஏமாற்றி கோல் போட்டாங்க. எல்லோ டீமுக்கும் ப்ளூ டீமுக்கும் சண்டை வருது, பயங்கரமான கூச்சல் அடித்தடி நடக்குது. இப்போ அங்கே வர டீச்சர் கேட்குறாங்க, ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க, எல்லாம் ஒரே கிளாஸ் பசங்க தானே, விளையாட்டுக்கு தானே நீங்கள் டீமாக பிரிஞ்சிருக்கிறீங்க, ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? இல்லை இல்லை, இவன் என்னை ஏமாற்றிட்டான், அவங்க டீமு நல்லதில்லை, எப்போவுமே இவங்க இப்படி தான் ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி கோபம் வருது எல்லாத்துக்கும். ஸோ இந்த துக்கம், அடிதடி, பிரச்சனை, சண்டை, சச்சரவு, இதெல்லாம் எதனால் வந்துச்சு? இந்த கற்பனையான டிவிஷன், ஒன்றா இருந்த பசங்களை ரெண்டாக கற்பனையினால் பிரித்ததுனால வந்தது தான் இந்த பிரச்சனை எல்லாமே. அப்போ அந்த எல்லோ கலர் டீம் அடையாளம், ஐடென்டிட்டி, எங்கள் டீம் எல்லோ கலர் டீம், நாங்கள் தான் பெரிய ஆளுங்க, அவங்கள ஜெயிச்சே ஆகணும், அவங்கள எப்படி ஜெயிக்கிறது, அவங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை யாருக்கு? 10வது கிளாஸ் பையனுக்கா, இல்லை எல்லோ கலர் டீம்ங்கிற அடையாளத்துக்கா? 10வது கிளாஸ் பையனாக இருக்கும்போது எல்லாருமே 10வது கிளாஸ் பையன்தான். யார் யாரை ஏமாத்துறா, யார் யாரை ஜெயிக்கிறா, ஒன்றும் கிடையாது. இந்த எல்லோ கலர் டீம் அடையாளத்துக்கு தான் பிரச்சனை. இப்போ எல்லோ கலர் டீம் அடையாளமாக அந்த பையன் இருக்கிற வரைக்கும் ப்ளூ கலர் டீம்னால் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்தாலும் இன்னொரு 10 நிமிஷம் காமி நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும், இல்லை அடுத்த விளையாட்டில் திருப்பி பிரச்சனை வரும். அப்போ நான் எல்லோ கலர் டீம் அடையாளமாக இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை, இந்த துக்கம், விளையாட்டினால் வரக்கூடிய துக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன? இந்த அடையாளம் உண்மையல்ல, இது கற்பனை, உண்மையாக நாம் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த உண்மை நிலைக்கு வரணும். கற்பனையை விட்டுட்டு உண்மை நிலைக்கு வர்றது தான் உண்மையான சொல்யூஷன். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரே ஒரு பிளானட், பூமி, எர்த் பிளானட், எர்த்துன்னு ஒரே ஒரு பூமி இருக்குது. அதை மனிதர்கள் கற்பனையாக ஒரு மேப்பை வரைஞ்சிக்கிட்டு ஒரு சிறு பகுதி, அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்துக்கிட்டு மேப்பை போட்டுக்கிட்டு, இது ஒரு தனி நாடு, இந்தியா அப்படிங்கிறது தனி நாடு, பாகிஸ்தான் அப்படிங்கிறது தனி நாடு, சைனா அப்படிங்கிறது தனி நாடு, உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு பூமியை இவர்களே கற்பனையால் மியூச்சுவல் பிலீஃப், மியூச்சுவல் ஹிப்னோசிஸ், தன்னைத்தானே நம்பிக்கொண்டு இந்த உலக மக்கள் எல்லாரும் நம்பிக்கணும்னு சொல்லி ஒரு கான்செப்சுவலாக இவங்களாக டிவைட் பண்ணிக்கிட்டு, எப்படி இந்த 10வது கிளாஸ் பசங்க ப்ளூ டீமாகவும் எல்லோ டீமாகவும் ஒரு 11 பேரை தனியாக அவங்களாவே இவங்கெல்லாம் தனின்னு ஒரு மேப்பை போட்டு, இவங்கெல்லாம் எல்லோ டீம், இவங்கெல்லாம் ப்ளூ டீம்னு அவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு வரையறுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை. அந்த மாதிரி ஒரே பூமியாக இருக்கக்கூடிய இந்த பிளானட் எர்த்தை தனித்தனியாக கற்பனையினால், கான்செப்டினால் பிரித்து வச்சுக்கிட்டு, இந்த நிலப்பகுதி இந்தியா, இந்த நிலப்பகுதி பாகிஸ்தான், சைனா, ஆஸ்திரேலியா அப்படின்னு பிரித்து வச்சதுனால வந்த வினைதான் உலகப்போர். கிளாஸுக்குள்ளே நடக்கக்கூடிய போர், அதுவும் பிரிவினை தான் காரணம், கற்பனையான பிரிவினை. உண்மையாக அங்கே பிரிவினை கிடையாது, கற்பனையான பிரிவினைனால் வந்தது ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே போர். உலகப்போர் எதனால் வருது? இந்த பிளானட்டை கற்பனையினால் நாம் பிரித்து வச்சுக்கிட்டதுனால வந்த போர் தான் உலகப்போர். உண்மையாக அப்படி இந்தியா பாகிஸ்தான் கிடையாது, இருக்கிறது ஒரே ஒரு பூமி தான். நாமளாக கான்செப்சுவலாக அதை நாம் கற்பனையினால் பிரித்து வச்சுக்கிறோம். அப்போ இருக்கிறபடிக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம், எங்கப்பா இருக்குது பிரிவினை, எங்கே எழுதியிருக்குது இந்த பிளானெட்டில் இந்தியான்னு சொல்லி. ஸோ இந்த கான்செப்டெல்லாம் நம்ம மைண்டிலிருந்து எடுத்துருவோம். இது பொய் அப்படின்றதுனால தான் அந்த கான்செப்ட், கற்பனை பொய் அப்படிங்கிறது, அந்த கற்பனையை உண்மையாக்குவதற்காகத்தான் நம்ம பல பொருட்கள் தேவைப்படுது. ஒரு நேஷ்னல் ஃப்ளாக் தேவைப்படுது, நேஷ்னல் ஆந்தம் தேவைப்படுது, ஒரு எமோஷன் தேவைப்படுது. ஏன்னா இந்த கற்பனையை நாம் பிலீவ் பண்ணணும். அதுக்காக அதே மாதிரி தான் இந்த விளையாட்டில் ஒரு தனித்தனியான டீஷர்ட் தேவைப்படுது, அந்த டீமுக்கு ஒரு பேர் தேவைப்படுது, அதுக்கு ஒரு பாட்டு தேவைப்படுது, அதுக்கு ஒரு சீர் குரூப் தேவைப்படுது, சீரிங் குரூப்,
இப்போ இதெல்லாம் நம்பிக்கணும், பார்க்குறவங்களும் அதே மாதிரி நம்பிக்கணும். உண்மையாலுமே தனித்தனி டீம் இருக்குது. இப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த கற்பனையை உண்மைன்னு நம்பிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இது வெறும் கற்பனை தான். அப்போ இந்த கற்பனையான அடையாளத்துக்கு தான், இந்த கற்பனையான விஷயத்தினால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. ஆனால் இந்த கற்பனையிலேயே வாழ்ந்து வாழ்ந்து பிறந்ததிலிருந்து அதே கற்பனையில் இருந்து இருந்து அது உண்மை மாதிரியே நமக்கு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ இந்த விளையாட்டு பசங்க ஃபஸ்ட்டு கால் மணி நேரம் அரை மணி நேரம் இன்னும் அந்த அடையாளம் டீம் அடையாளம் வராத வரைக்கும் சந்தோஷமாக தான் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அங்கே போய் பார்த்தா இன்னும் ரொம்ப ஹீட் ஆகிருக்கும், அடையாளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும், தம்பி நீ உண்மையாலுமே தனித்தனி கிடையாது, எல்லாம் ஒன்று தான், ஏன்பா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொன்னாலும் அவங்க மனசு கேட்காது. ஏன்னா அவங்க அடையாளத்துக்குள்ளே உள்ளே நல்லா போயிட்டாங்க, போதை, அடையாளத்தின் போதையில் நுச்சத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையை சொன்னாலும் காது கேட்காது, காது ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சு அடையாளத்தினால. அந்த மாதிரி தான் இப்போ நாம் போயிட்டு இந்தியான்னு ஒன்று கிடையாது, பாகிஸ்தான் ஒன்று, சைனான்னு ஒன்று, எல்லாம் கற்பனைன்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, கோபம் வந்துடும். அது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம்? அதுக்காக தான் நாங்கள் உயிரை கொடுக்குறோம், அதுக்காக தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த எமோஷன். ஏன்னா அடையாளம் எல்லா இடத்துலையும் காது அடைச்சிருச்சு, அடையாளங்கிற போதை. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள், இப்போ உண்மையாக ஒரு கடல் இருக்கிறது, ஒரே கடல், ஏக கடல். அதில் அலைகள் எழும்புது, சில சமயம் அலை இல்லாமையும் கடல் இருக்குது. இப்போ இந்த அலைகள் எழும்பொழுது ஒவ்வொரு அலையையும் நம்ம தனியாக பிரித்து, இது ஒரு தனிப்பட்ட அலை, இதுக்கு ஒரு தனிப்பட்ட இருப்பு இருக்குது, இதனுடைய பெயர் இது அப்படின்னு ஒரு ஒரு அலைக்கும் நம்ம பேர் வச்சோம்னா, ஸோ ஒரு அலை இன்னொரு அலை கூட சண்டை போட்டுட்ருக்குது, பாருங்கள் ஒரு அலை இன்னொரு அலை மேலே எழும்பி அது இல்லாமல் பண்ணிகிட்ருக்குது, இப்படியெல்லாம் நம்ம சொன்னோம்னா அது உண்மையா? நான் உண்மை இல்லை, இருக்கிறது ஒரே கடல் தான். ஒவ்வொரு அலையும் பிரித்து பேர் வைக்கிறது, அது கற்பனை, அப்படி இல்லாத ஒன்று. அப்படி பிரித்து பேர் வச்சோம்னா அது ஒரு சம்சாரம், ஏதோ ஒரு அலை வந்து ஒன்று கூட சண்டை போடுது, இதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் அலை, இதெல்லாம் ஒரு சாதி அலை அப்படின்னு நாமளாக கற்பனை தான், கற்பனையில் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஏக பிரம்மமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை, பிரம்மத்தை, நம்மளுடைய உண்மை சுரூபம், இந்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடியது, விரிந்து இருக்கக்கூடியது, ஒரே ஆத்மா தான் எல்லாமாவும் இருக்குது, எல்லாமாவும் தெரியுது, பார்க்கறது, கேட்கறது, தொடுறது, நினைக்கிறது எல்லாம் ஒரே ஆத்மா தான். அந்த ஆத்மாவை கற்பனையினால், அஞ்ஞானத்தினால நாம் என்ன பண்ணுறோம்? துண்டு துண்டாக பிரிக்கிறோம். இது மரம், இது பாறை, இது மனிதன், இது நாய், இது சூரியன், இது நிலா, இது பூமி அப்படின்ட்டு ஆத்மாவையே நாம் தனித்தனியாக பேர் வச்சு கூப்பிட்றோம். கண்டம் துண்டமாக அதை வெட்டி அதை பார்த்து அதில் ஒரு துண்டு நான் நினச்சிக்கிறோம். இந்த சதைப்பிண்டமான இந்த உடல், இது ஆத்மா தான். ஆனால் இதை தனியாக ஒரு பேர் வச்சு கூப்பிட்றோம். எப்படி கிளாஸ் 10 பையனை எல்லோ கலர் டீம்னு தனியாக ஒரு பேர் வச்சோம், பூமியை இந்தியான்னு தனியாக ஒரு பேர் வச்சோம், அந்த மாதிரி ஆத்மாவை மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுக்கிட்டு இதுதான் நான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இப்போ நான் மனிதன், நான் எல்லோ கலர் டீம், ஆப்போசிட்டில் இருக்கிறவன் யார்? ப்ளூ கலர் டீம். நான் எல்லோவானனா ஆப்போசிட்டில் இருக்கிறவன் எனக்கு எப்படி தெரியவான்? ப்ளூவாக தான் தெரியவான். நான் கிளாஸ் 10 நான் கிளாஸ் 10 பையனாக இருந்தால் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் யார்? அவனும் கிளாஸ் 10. நான் ஒரு அடையாளத்தை எடுத்தால் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் ஒரு அடையாளமாக தான் தெரியவானே தவிர உண்மையாய் தெரிய மாட்டான். அடையாளத்தினுடைய பார்வையிலிருந்து இன்னொரு அடையாளம் தான் தெரியும். இப்போ நான் ஆத்மாவை, ஒரு பீஸ், ஆத்மாவில் இருக்கிற ஒரு பீஸை, ஒரு பகுதியை தனியாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கு தனியாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு இதுதான் நான்னு நினச்சிக்கிறேன், நான் மனிதன் அப்படின்னு நானே கற்பனை பண்ணிக்கிட்டு, நான் இந்த உடம்பு, நான் என் பேர் இது, இது கற்பனை. அப்புறம் வெளியில் எனக்கு என்ன தெரியும்? விதவிதமாக என்னென்னமோ இருக்குது. அப்போ எனக்கும் வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் பிரச்சனை. ஆத்மாவை தனித்தனியாக நான் பிரிச்சிட்டேன்,
இந்த பிரிவினை, கற்பனையான பிரிவினை, நான் ஒன்று இருக்கிறேன், உலகம்னு ஒன்று இருக்குது, அதில் பல விஷயங்கள் இருக்குது. ஒரே ஆத்மாவை கற்பனையினால் நான் பிரிச்சுட்டேன். நானாக இருக்கிறதும் உலகமாக இருக்கிறதும் என்னது? ஒரே ஆத்மா. இந்த பிரிவினைனால் வந்தது தான் சம்சார துக்கம். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன், பர்மனன்ட் சொல்யூஷன் என்ன? கற்பனையான பிரிவினையினால தானே அந்த பசங்களுக்கு சண்டை வந்துச்சு. அப்போ ஒரு டீச்சரை வந்து என்ன சொல்லுவாங்க, போய் ஒழுங்காக எல்லாரும் கிளாஸில் உட்காருங்களா, இனிமேல் இங்கே யாரும் விளையாடக்கூடாது, எல்லா டீஷர்ட்டு கழட்டுங்க, எல்லோ கலர் டீஷர்ட்டு, ப்ளூ கலர் டீஷர்ட்டு, சும்மா எல்லோ டீமு ப்ளூ டீமு, யார் எந்த டீமை ஏமாத்துறா, யார் யார் ஜெயிக்கிறா, எல்லாம் ஒன்றா ஒரே கிளாஸில் உட்காந்துக்கிட்டு எதுக்கு இப்படி சண்டை போட்டுருக்கிறீங்க, இமேஜினேஷன் பண்ணிவிட்டு போய் எல்லாம் கிளாஸில் உட்காருங்க டீஷர்ட்டு கழட்டிட்டு அப்படின்னு சொல்லி போய் உட்காந்தா கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய சண்டையெல்லாம் போயிடும். ஏன்னா இங்கே கற்பனையான அடையாளத்தை கழட்டியாச்சு. இப்போ இது பர்மனன்ட் சொல்யூஷன். இல்லாமல் அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இப்போ ஏதோ சண்டை வந்துச்சு, அதை டீச்சர் வந்து தீர்த்து வச்சுட்டாங்க, இன்னொரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இன்னொரு சண்டை வரும். அப்போ அவங்க பிரிஞ்சிருக்கிற வரைக்கும் சண்டை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒன்றாயிட்டா சண்டை கிடையாது, உண்மையை ஒத்துக்கிட்டா சண்டை கிடையாது. அப்போ இந்த சம்சார துக்கத்துக்கு பிரச்சனை, சண்டை, சச்சரவு, பிரச்சனை, ஆங்ஸைட்டி, பயம், ஜெயிக்கணும், கம்பேரிசன், போட்டி, பொறாமை, இது எல்லாத்துக்கும் ஒரே பர்மனன்ட் சொல்யூஷன், இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரே ஆத்மா தான், நான் ஆத்மா, நான் பிரம்மம், நான் பார்க்கறது கேட்கறது எல்லாமே நான் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டா, நினச்சிக்கிட்டா இல்லை ஒத்துக்கிட்டா, அது ஏற்கனவே அப்படி தான் இருக்குது, அதை நான் ஒத்துக்கிட்டா இங்கே சம்சாரம் முடிவுக்கு வரும். அதை ஒத்துக்காமல் இந்த கற்பனையான பிரிவில் நான் என்னமோ இந்த உலகம் என்னமோ அப்படின்னு நினச்சிக்கிற வரைக்கும் சம்சாரம் இருக்கும், அதில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ மற்ற எல்லா சொல்யூஷனுமே டெம்பரரி சொல்யூஷன், பெர்மனன்ட் சொல்யூஷன் ஒன்றே ஒன்று தான், உண்மையை ஒத்துக்கிறது, இருக்கிற இருக்கிறபடிக்கு பார்க்கறது. இப்போ ஒரு பிறந்த குழந்தை எப்படி சம்சார துக்கத்தில் போகுது, மாட்டிக்குது அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு வீட்டில் புதுசாக குழந்தை பிறக்குது. இப்போ அது எந்த இடத்துல பிறக்குது? அஞ்ஞானிகளின் கூட்டத்துக்குள்ளே நடுவில் பிறக்குது. எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? எல்லோரும் ஒரு டீம் கூட அடையாளப்படுத்திகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு டீம் அடையாளம் இருக்குது. நான் சாதி, நான் மதம், நான் நாடு, நான் சோஷியல் ஸ்டேட்டஸில் இங்கே இருக்கிறோம், அங்கே இருக்கிற குடும்பம்ட்டு எல்லோரும் அடையாளம் அஞ்ஞானத்தில் தன்னுடைய ஒன்னசைய மறந்து நான் பம்பிரம்மம்னு இல்லாமல் ஏதாவது ஒரு அடையாளம், நான் மனிதன், நான் சாதி, நான் மதம், நான் நாடு, ப்ரொஃபஷன், சோசியல் ஸ்டேட்டஸு அப்படிங்கிற அடையாளத்தில் வாழக்கூடிய, டீம் அடையாளத்தில் வாழக்கூடிய அஞ்ஞானிகளுக்கு நடுவில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு அந்த அங்கே இருக்கிற அஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய அஞ்ஞானத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. காண்டேஜியஸ் டிசீஸ், கொரோனா எப்படி நம்ம தும்முனா இருமுனா பரவுதோ, இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்துடும். அந்த மாதிரி இந்த அஞ்ஞானம்ங்கிற இந்த காண்டேஜியஸ் டிசீஸை பிறந்த குழந்தைக்கு பற்ற வச்சுருவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. எப்படி? அந்த குழந்தையை, நீ இந்த உடம்பு, இன்னையிலிருந்து நீ இந்த உடம்பு, உனக்கு பேர் இதுன்னு காதில் போய் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. இப்போ எப்படி அந்த 10வது கிளாஸில் ஒரு புதுசாக ஒரு பையன் ஜாயின் பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு ஏதோ ஒரு டீஷர்ட்டை கொடுத்து நீ எல்லோ டீமில் சேர்ந்துக்க அல்லது ப்ளூ டீமில் சேர்ந்துக்கன்னு ஒரு டீஷர்ட்டை கொடுத்து, இன்னிலிருந்து நீ எல்லோ கலர் டீம், ப்ளூ கலர் டீமுக்கும் நமக்கும் ஆகாது, அவங்கள நாம் ஜெயிக்கணும் ஓகேவா அப்படின்னு அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குற மாதிரி பிறந்த குழந்தை அதுக்கு, நீ இந்த உடம்பு தான், நீ இந்த டீஷர்ட்டு தான், உனக்கு பேர் இது அப்படின்னு சொல்லி அதை நம்ப வச்சு, இப்போ அந்த பையன் நம்பிக்கிட்டான் அப்படின்னா, அந்த குழந்தை நம்பிக்கிச்சு அப்படின்னா, அன்னையிலிருந்து அது ஒரு டீம் அடையாளத்துக்கு வந்துடும். ஒரு டீமில் அவன் ரெக்ரூட் ஆகிட்டான், அந்த குழந்தையே சேர்த்தியாச்சு. இப்போ இந்த சொசைட்டி சந்தோஷப்படுமா, நம்ம டீமில் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, நம்ம சாதியில் ஒருத்தன் எக்ஸ்ட்ரா ஆயிட்டான், நம்ம மதத்தில் ஒருத்தன் எக்ஸ்ட்ரா ஆயிட்டான், நம்ம நாட்டில் ஒருத்தன் ஒரு டீம்மேட்டு வந்துட்டான். இப்போ இவன், இந்த குழந்தை இந்த அடையாளத்தை, சாதி, மதம், நாடு, பேர், உடம்பு அப்படிங்கிற அடையாளத்தை எடுத்த உடனேயும் அதுக்கு ஆப்போசிட் விளையாட்டுக்கு இது ரெடி ஆயிடுச்சு, கிரவுண்டில் குதிக்க வச்சாச்சு. முதல்ல பையனை டீம் அடையாளத்தை கொடுத்தாச்சு, கொடுத்தோன்னே அவன் விளையாடணும்,
உடனே ஆப்போசிட் டீமை நான் ஜெயிக்கணும், தோக்கடிக்கணும், ஆப்போசிட் டீம் என்ன தோக்கடிச்சிருன்னு பயப்படணும், நம்ம டீமை இம்ப்ரூவ் பண்ணணும், சாக வரைக்கும் இந்த டீம் அடையாளத்தை காப்பாற்றுறதுக்காகவும் அதனுடைய பேர் புகழை நாம் வந்து நிலைநாட்டுறதுக்காகவும் அந்த குழந்தை பாடுபட்டே ஆகணும், பயந்துக்கிட்டே ஆகணும். பின்ன அஞ்ஞானங்கிற இந்த வியாதி அந்த பிறந்த குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணது இந்த சொசைட்டி. நீ அது இதுன்னு அவனை நம்ப வச்சு, அந்த குழந்தையை நம்ப வச்சு உனக்கு ஒரு குறை இருக்குது. அது இதுன்னு நம்பினாலே அடுத்த பாயிண்ட்டு உனக்கு ஒரு குறை இருக்குது. நீ நம்பிக்கிட்டல இந்த பேர் தான் நீயே, இந்த உடம்பு தான் நீயேன்னு அந்த குழந்தை நம்பிக்கிச்சுன்னா அடுத்து என்ன சொல்லுவாங்க? நீ குழந்தையாக இருக்கிறாய், உடம்பு நானும் நினச்சோன்னே அடுத்து என்ன சொல்லுவாங்க? குழந்தை உனக்கு குறை இருக்குது, நீ ஸ்கூலுக்கு போகணும், உனக்கு அறிவுங்கிற குறை இருக்குது, நீ ஸ்கூலுக்கு போகணும், நீ ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கிறாய், நீ கல்யாணம் பண்ணணும், நீ குழந்தை பெற்றுக்கணும், நீ வந்து பேர் புகழை சம்பாதிக்கணும், நம்ம குடும்ப பெருமையை காப்பாற்றணும். இத்தனையே எதனால் வந்துச்சு? இந்த உடம்பு கூட அடையாளப்படுத்துறதுனால வந்துச்சு. அது எப்போ முடியும்? சாக வரைக்கும் முடியாது. இப்போ முதல் கோணல் முற்றும் கோணல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அடையாளப்படுத்தாமல் இருந்திருக்கணும். இந்த கிரவுண்டுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் எல்லோ டீமாக ப்ளூ டீமாக ரெக்ரூட் ஆனது தான். அதை ஒத்துக்கிட்டேன், நல்லா எனக்கு பேர் நல்லா வச்சுருக்குறாங்க, நான் ஏதோ ஒரு டீமில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லெல்லாம் தெரிகிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்கன்னு நான் ஒத்துக்கிட்டேன், நான் சம்சாரத்தில் மாட்டிக்கிட்டேன். ஆட்டுக்கு தலையில் கயிற்றை கட்டி இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி பலி கொடுக்கறதுக்கு மாட்டிக்கிட்டேன். அடையாளம்தான் நம்ம கயிறு, நாம் நல்லா அதை வாண்டடாக வாங்கி மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சாக வரைக்கும் இந்த அடையாளத்தை காப்பாற்றுறதுக்கே பாடுபட வேண்டியது இருக்குது. அடையாளத்தினாலேயே துக்கத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்குது. நான் உடம்பு மனசு அது இதுன்னு எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு அதை பாதுகாக்கிறதுக்கு யார் என்ன என்ன சொல்லிடுவாங்களோ அவங்கள விட கேவலமாயிருவனோ என்ன ஆயிருமோ என்ன ஆயிருமோன்னு பயந்துக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக இந்த குழந்தை சம்சார துக்கத்தில் மாட்டிக்குது. இப்போ ஏதாவது ஒரு குழந்தை பிறக்கும்போது இந்த மாதிரி காதில் போய் நீ உன் பேர் இது தான், நீ ஆணு நீ பெண்ணு நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத ஏற்றுக்காமல் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அடையாளத்தை இந்த சமுதாயம் கொடுக்கும்போது நான் அடையாளத்தை ஏற்றுக்க மாட்டேன், நான் ஆத்மா, நான் விளையாடணும்னு நினைக்கலை, அடையாளத்தை ஏற்றுக்கிட்டு நான் ஏதோ ஒரு உங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆப்போசிட் டீமுக்கு எதிர்த்தா என்ன பிச் பண்ணுவீங்க, உங்கள் டீமில் நான் சேர்ந்துக்கிட்டேன்னா எதிராக இருக்கிற டீமுக்கு ஆப்போசிட்டாக விளையாட வைப்பீங்க, அவனை ஜெயிக்கணும்னு சொல்லுவீங்க, அவனை அடிக்கணும் உதைக்கணும் வெல்லணும்னு சொல்லுவீங்க. எனக்கு இந்த வேலையே வேண்டாம், எனக்கு இந்த அடையாளமே வேண்டாம், நான் ஆத்மா, நான் ஆத்மாவாகவே இருந்துக்கிறேன், இங்கே எல்லாமே ஆத்மா தான், நான் இங்கே விளையாட வரலை அப்படின்னு அடையாளத்தை ஏற்றுக்காமல் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அது சம்சார துக்கமே அது கிடையாது. ஹஸ்தா மலக்கிற மாதிரியோ அல்லது பிரகலாதன் மாதிரியோ பிறந்ததுலேருந்தே அடையாளத்தையே நாம் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா, நான் டீமில் ரெக்ரூட்டே ஆகலை, நான் எல்லோ கலர் ப்ளூ கலர் டீம் நினைக்கவே இல்லைன்னா அப்புறம் கிரவுண்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அடையாளத்தை எடுத்தாதான பிரச்சனை, நான் அடையாளத்தையே எடுக்கலனா நான் உண்மையான என்னுடைய அடையாளம் ஆத்மா, நான் அதிலேயே இருந்துக்கிட்டேன்னா எனக்கு என்ன பிரச்சனை? அல்லது இந்த மதாலசா மாதிரி ஒரு ஞானத்தாய் எனக்கு கிடச்சிருந்தா பிறந்த குழந்தையே அதுக்கு பேர் சொல்லாமல் நீ உடம்பு நீ சாதி மதம்னு சொல்லாமல் நீ சுத்தோசி புத்தோசி நிரஞ்சனோசி சம்சாரமாயா பரிவர்ஜிதோசி, இந்த சம்சார மாயைக்குள்ளே மாட்டிக்காத, அடையாளத்தை எதையும் எடுத்துடாத, நீ சுத்தன் புத்தன் புத்தன் நிரஞ்சன், அடையாளத்தை கொடுக்காம உண்மையான அடையாளத்தை எடுத்து காட்டியிருந்தா ஞானத்தாய் கிடச்சிருந்தா அந்த குழந்தைக்கு அது என்ன பண்ணியிருக்கோம்? அடையாளத்தை எடுத்திருக்காது. அதனால் அது உண்மையான அடையாளம் சுத்தன் புத்தன் நிரஞ்சன் நான் ஆத்மா நான் பிரம்மம்னு இருந்தா அதுக்கு பிரச்சனையே கிடையாது, சம்சார துக்கமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கரெக்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? உண்மையான நான் புத்தன் நிரஞ்சன் சுத்தன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டு தான், அதுக்கப்புறம் துக்கமே கிடையாது. மற்ற குழந்தைகள்லாம் என்னது? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ராங். முதல் கோணல் முற்றும் கோணல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னது? நான் ஒரு தனிப்பட்ட மனுஷன், நான் இது அதுன்னு நினச்சேன், இங்கே தனித்தனியாக என்னமோ இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தப்பு. அதனால் வந்த பிரச்சனை தான் சம்சார துக்கம். ஜென்ம ஜென்மமாக இது போயிட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நான் எதுவாகவோ இருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது,
நான் எதுவாகவோ இருக்கிறேன் அதுவே தப்பேப்பா, அதுவே கற்பனை. அந்த கற்பனையினால் வந்த வினைதான் சம்சார துக்கம். அப்போ பெர்மனன்ட் சொல்யூஷன் அந்த கற்பனையை உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான். அதனால் இப்போ ஞானிகள்கிட்ட நாம் போகிறோம், ரமண மகரிஷிகிட்ட நிறைய பேர் வராங்க, வந்து எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குடும்ப பிரச்சனை நிறையா இருக்குது, எனக்கு சொத்து தகராறு இருக்குது, என்ன நாலு பேர் ஏமாற்றிட்டாங்க, எனக்கு உடம்பில் வியாதி இருக்குது, இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரமண மகரிஷி என்ன சொல்கிறாரு, முதல்ல எனக்கு எனக்குன்னு சொல்கிறையே அது உண்மையான்னு பார், அது என்னன்னு பார். அந்த இடத்துல ஓரமாக ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் உட்காந்து அமைதியாக யோசி, எனக்கு எனக்குன்னு சொல்கிறையே நான் யார் அப்படின்னு பார். இப்போ வந்தவங்கெல்லாம் குழம்பி போகிறாங்க, என்ன எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேன், ஒரு கருணையே இல்லாமல் அதையெல்லாம் கேட்காம அது எப்படி வந்துச்சு, என்றைக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு, யாருனால பிரச்சனை வந்துச்சு, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லாமல் நான் யார் நான் யாருன்னு பாருன்னு இதையே சொல்லிகிட்ருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லோரும் இவங்க வர்றவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க நான் இது அப்படின்னு சொல்லி. அந்த இமேஜினேஷனை ரமணர் ஒத்துக்கணும், அப்படி ஒன்று இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டு அந்த இமேஜினரி ஐடென்டிட்டி, கற்பனையான அடையாளத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கற்பனையான பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை ஒத்துக்கலைன்னா ஐயோ ஒரு கருணையே இல்லையே, நான் எவ்வளோ பிரச்சனையோடு வந்துக்கிட்டு இருக்கிறேன், முதல்ல நான் யாருன்னு பார்க்க சொல்கிறாரு, என்னை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு, ஒரு கம்பேஷனேட்டாக கேட்க மாட்டேங்கிறாரு. இப்போ ரமணர் சொல்லுவார், இந்த விளையாட்டெல்லாம் இங்கே வேண்டாம், நீங்களாக ஏதோ ஒன்று பிரிவினை, ஆத்மா மேலே நீயா இருக்கிறது ஆத்மா, அதை விட்டுட்டு நான் என்னமோன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்குவீங்க, அப்புறம் அந்த கற்பனையான அடையாளத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அதையெல்லாம் தீர்த்து வச்சிட்ருக்கணுமா நான், நீங்கள் வேணால் அப்படி நம்பிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அது நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும், பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா ரூட் காசு இந்த அடையாளம், இந்த ஆத்மாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, பிரபஞ்சம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பிரச்சனையே இல்லையே, இந்த உடம்பு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பிரச்சனையே இல்லையே. கிளாஸ் 10 பையனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, பிரச்சனை ப்ளூ டீமுக்கும் எல்லோ டீம் அடையாளத்துக்கும் தானே, எர்த்துக்கு பிளானெட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, நாட்டுக்கு நாட்டுக்கும் தானே பிரச்சனை. இப்போ நாடுங்கிறதே கற்பனை, டீமுங்கிறதே கற்பனை, நானுங்கிறது நான் அது இதுங்கிறது கற்பனை, இந்த கற்பனை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும். அதனால் ஞானி பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்குறவர். அதனால தான் அவர் இந்த கற்பனையை நீ விளக்கி விட்டால் பர்மனண்ட்டான சொல்யூஷன், இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை, இப்போ இருந்த பிரச்சனை, இனிமேலும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் உண்மையை ஒத்துக்கொண்டால். அதனால தான் அவர் இதுதான் மிகப்பெரிய கருணை, உனக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கணும், உன்னை கஸ்டமர் ஆக்கக்கூடாது, மாதம் மாதம் வர்ற கஸ்டமர், உனக்கு இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நான் தீர்த்து வைக்கிறேன், கல்யாணம் ஆகலை, அது ஆகலை, இது ஆகலைன்னு ஏதோ ஒரு சித்தியை வச்சு தீர்த்து வைக்கலாம், இன்னும் 4 மாதத்துக்கு அப்புறம் வேற ஒரு பிரச்சனை வரும், கிரவுண்டில் விளையாடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும், நான் அடையாளத்தை எடுத்து நான் எதுவோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அதுக்கு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த அஞ்ஞானத்தினால தான் நான் எல்லா இடத்துலையும் போய் பிரச்சனைக்கு தீர்வு வேணும் தீர்வு வேணும்னு போயிட்டுருக்கிறேன், ஜென்ம ஜென்மமாக போயிட்டுருக்கிறேன், இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, எனக்கு குறை இருக்குது குறைய தீக்கணும் ஆசை, எனக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனையை தீக்கணுங்கிற அந்த பயம், இதனால் இந்த அஞ்ஞானத்தினால வந்த ராகத்வேஷத்தினால ஜென்ம ஜென்மமாக எல்லா இடத்துலையும் போய் அதுக்கு தீர்வு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் கஸ்டமர். இந்த அஞ்ஞானத்தினால தான் என்னை எல்லாரும் கஸ்டமராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஞானி கருணையினால் இனிமேல் நீ எந்த இடத்துக்கும் போகக்கூடாது, இனிமேல் நீ நிரந்தரமான குறையில்லாதவனாக இருக்கணும், அதனால் இந்த குறை யாருக்கு வருதுங்கிறத பாரு, குறைய அப்புறம் பார்ப்போம், முதல்ல இவன் உண்மையா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்போ ஞானிகள் இதை ஏற்றுக்க மாட்டாங்க, முதல்ல எனக்கு எனக்குன்னு சொல்கிற அதையே ஏற்றுக்க மாட்டாங்க, முதல்ல அதை ப்ரூவ் பண்ணுவோம் அது உண்மையான்ட்டு, பார்த்தா அது உண்மை இல்லை, அதுக்கு ஒரு தனிப்பட்ட இருப்பே கிடையாது, அது வெறும் கற்பனை, எல்லாமே ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிருக்குது, காற்று தண்ணி சாப்பாடு புவியீர்ப்பு விசை இந்த இதயம் தானாக துடிக்குது டைஜஷன் எல்லாமே ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிட்டு இருக்கும்போது தனியாக ஒருத்தன் இருக்கிறேன், காற்று தண்ணி எல்லாம் சேர்ந்து ஒரு உடம்பாக இருக்குது, திரும்பி எல்லாம் காற்று தண்ணியாக போயிட்டுருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது, என்ன பிரச்சனை, மாறிட்டு போகுது, ஆத்மா ஆத்மாவாக இருக்குது அல்லது பிரபஞ்சமாக விரியுது, திரும்பி ஆத்மாவாக இருக்குது,
அருவமாக இருக்குது, உருவமாக இருந்துட்டு போகுது, மாறிக்கிட்டே இருக்குது, மாறிட்டு போகுது. அதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, உண்மைக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, பிரச்சனையெல்லாம் பொய்க்கு தான். அப்போ ரமணர் மாதிரி இருக்கக்கூடிய ஞானிகள் அவர்கள் உண்மையை மட்டும், உண்மையான தீர்வு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க. அப்போ அது கரெக்டான இடத்துல ஃபோக்கஸ் லைட்டை திருப்புறாங்க, விழிப்புணர்வை. பிரச்சனையை விடு, பிரச்சனை யாருக்கு வருதுங்கிறத பார், அதுதான் பெர்மனன்ட் சொல்யூஷன். மற்ற இடத்துல எல்லாம் இந்த நான்ங்கிறது ஒரு தனிப்பட்ட நான் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. அப்போ டெம்பரரி சொல்யூஷன் கொடுக்குறாங்க. எப்படி இந்த அலோபத்தியில் மாதம் மாதம் சுகர் மாத்திரை சாப்பிட்ணும், பிபி மாத்திரை சாப்பிட்ணும், தைராய்டு மாத்திரை சாப்பிட்ணும், கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்ணும். ஏன்னா பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, மாதம் மாதம் நாம் போய் சாப்பிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஜென்ம ஜென்மமாக நாம் எத்தனையோ இடத்துல நம்ம குறைய தீர்க்கிறதுக்கு போயிருக்கிறோம். எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு சொல்யூஷன் ஆஃபர் பண்ணுறாங்க, ஆனால் அது பெர்மனன்ட் சொல்யூஷனாக? எல்லா இடத்துலையும் என்னுடைய கற்பனையான நான் இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கு குறைய தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாமே டெம்பரரி சொல்யூஷன், ஒரே இடத்துல மட்டும்தான் அந்த கற்பனையான நானையே எடுக்கிறாங்க, அது பெர்மனன்ட் சொல்யூஷன். அப்போ திருப்பி இன்னொரு இடத்துல நான் போய் மாத்திரை மருந்து வாங்க தேவையில்லை, குறைன்னு சொல்லி நிற்க தேவையில்லை. இப்போ ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெட்டல் டிடெக்டர் வைக்கிற மாதிரி, இந்த பொய்யான நான்கிற அதை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெஷின் மாதிரி ஒன்று வச்சேன்னு வச்சுக்கோங்க. பொய்யான நான், கற்பனையான நான், இந்த அடையாளம், இந்த எல்லோ ப்ளூ அப்படிங்கிற அடையாளம் கற்பனை, அது இருக்கிறவங்க யாரும் உள்ளே வராதிங்க. இந்த செருப்பை வெளியில் கழட்டி வச்சுருங்க, உங்களுடைய கற்பனையெல்லாம் வெளியே கட்டி வச்சுருங்க. நான் அது இதுன்னு நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு அடையாளத்தை கற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த அடையாளத்தெல்லாம் வெளியிலேயே கழட்டி வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு உள்ளே வந்தால் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? பிரச்சனையெல்லாம் இங்கே யாருக்கு? இந்த கற்பனையான நானுக்கு, அடையாளத்துக்கு. கேள்வியெல்லாம் யாருக்கு? முக்தி யாருக்கு வேணும்? அது வேணும், இது வேணும், முக்தி வேணும், இதெல்லாம் யாருக்கு? இந்த கற்பனையான நானுக்கு. நான் எதுவாகவோ இருக்கிறேன், நான் எல்லோ டீமாக இருக்கிறேன், நான் ப்ளூ டீமாக இருக்கிறேன், நான் அதுவாக இருக்கிறேன், இதுவாக இருக்கிறேன், அந்த கற்பனை, அதுக்கு தான் எல்லா பிரச்சனையும். அந்த கற்பனையை வெளியே கழட்டி விட்டோன்ட்டா பிரச்சனை கிடையாது, அந்த கற்பனையை நான் தான் ஏற்றி வச்சுருக்கிறேன். அதை கழட்டிட்டா எந்த கேள்வியும் கிடையாது, முக்தி வேணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதை கழட்டிட்டா மீதி இருக்கிறது பிரம்மம் தான். எல்லோ கலர் ப்ளூ கலருங்கிற அடையாளத்தை கழட்டிட்டா மீதி இருக்கிறது கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்டு தான். நான் அது இது, நான் உடல் மனம் அகங்காரங்கிறத கழட்டி வச்சுட்டா மீதி எஞ்சி இருக்கிறது ஆத்மா தான். ஆத்மாவுக்கு எந்த குறையுமே கிடையாது, ஏற்கனவே அது விடுதலையாக தான் இருக்குது, ஏற்கனவே அது பூரணமாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே பூரணன், அது தெரியாமல் நான் என்னையோ எதையோ கற்பனை பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால தான் நான் ஒவ்வொருத்தருகிட்டையும் போய் எனக்கு அது வேணும், விடுதலை வேணும், முக்தி வேணும், எனக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் சொல்லி கொடுங்க, நான் மூச்சு பயிற்சி பண்ணுறேன், தலையெல்லாம் நிற்கிறேன் அப்படின்ட்டு எதையாவது நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் அடையாளம் என்னை எதுவோ கற்பனை பண்ணிகிட்ருக்கிறேன், அதனால் நான் எதுவோ பண்ண வேண்டியது இருக்குது. அந்த கற்பனையை விளக்கிட்டா எஞ்சி இருக்கிறது ஆத்மா, நான் பூரணன், எதுவுமே பண்ண தேவையில்லை. நான் ஏற்கனவே என்னுடைய சுரூபமே விடுதலை, என்னுடைய சுரூபமே ஆனந்தம், எனக்கு அழிவே கிடையாது, என்னை தவிர இங்கே ஒரு பொருளே கிடையாது, உலகமே கிடையாது. நான் எல்லோ கலர் டீமாக இருந்தேன்னா ஆப்போசிட்டில் ப்ளூ கலர் டீம் இருக்குது, நான் கிளாஸ் 10 இருந்தேன்னா ஆப்போசிட்டில் எதுவுமே கிடையாது, கிளாஸ் 10 மட்டும்தான் இருக்குது. அப்போ பிரச்சனையே யாருக்கிட்ட பிரச்சனை? யாருக்கிட்டையுமே பிரச்சனை கிடையாது, இருக்கிறது ஒரே ஒரு கிளாஸ் 10 தான். நான் உடல் மனம் அகங்காரமாக இருந்தேன்னா வெளியில் நிறைய உடல் மனம் அகங்காரம் இருக்குது, நல்லது கெட்டது, பெருசு சின்னது, அழகானது அசிங்கமானது, எனக்கு பிடிச்சது பிடிக்காதது, நிறைய விஷயம் இருக்குது. எப்போ நான் தனிப்பட்ட உடல் மனம் அகங்காரமாக இருந்தேன்னா, நான் ஆத்மாவாக இருந்தேன்னா வெளியில் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது, ஆத்மா மட்டும்தான் இருக்குது. இப்போ இங்கே ஒரே ஆத்மா தான் இருக்குதுன்னா பிரச்சனை எங்கேருந்து வருது? எதை பார்த்து நான் ஆசைப்படணும், எதை பார்த்து நான் பயப்படணும், எதை இம்ப்ரூவ் பண்ணணும், எதை விட நான் கீழ், எதை விட நான் மேல், எதுவுமே இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எப்போ? அடையாளத்தை விடுறது. ஆனால் மக்கள் அந்த அடையாளத்தை விடுறதுக்கு ரெடியாக இல்லை, பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு ரெடியாக இல்லை. அப்படின்னா நான் டெய்லி தண்ணி அடிப்பேன், சரக்கு அடிப்பேன், ஆனால் எனக்கு வயிறு எரிச்சல் வரக்கூடாது, என்னோடய லிவர் கெட்டு போகக்கூடாது, இந்த மூல காரணத்தை நான் விட மாட்டேன், ஆனால் எனக்கு டெம்பரரி சொல்யூஷனாக ஒரு மாத்திரை வேணும். நான் டெய்லி நிறையா ஸ்வீட் சாப்பிடுவேன், ஆனால் என் சுகர் கண்ட்ரோலில் இருக்கணும்,
இந்த மூல காரணத்தை விட முடியாது. அதுக்கு மேலே ஏதாவது மாத்திரை கொடுங்க. இந்த அடையாளத்தை, இந்த கற்பனையான அடையாளத்தை நான் அது இதுன்னு நினச்சிட்டு இருக்கிறத நான் விடமாட்டேன். ஆனால் இதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்து வைங்க. இது எப்படி இருக்குது? அப்போ இந்த மாதிரி டெம்பரரி சொல்யூஷன் வேணும்னு போகிறவங்க மற்ற இடத்துல ஆஃபர் பண்ணுவாங்க, சரி இந்த மாத்திரை சாப்பிடுங்க, சரி இந்த மருந்தை சாப்பிட்டுக்குங்க, மாதம் மாதம் வாங்க காசு கொடுங்க, நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். இப்போ அவங்க கம்பேஷனேட்டே இல்லாமல் பெர்மனண்ட் சொல்யூஷன் இல்லைங்க, நீங்கள் சுகர் சாப்பிட்ருக்கிற வரைக்கும் நீங்கள் இப்படி தாங்க இருக்கும், நீங்கள் எதுக்கு காசு செலவு பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் முதல்ல அந்த பழக்கத்தை விடுங்க, நீங்கள் சரக்கு அடிச்சிட்ருக்கிறவங்க வயிறு எரிச்சல் இருந்துட்டு தாங்க இருக்கும், நீங்கள் மாதம் மாதம் வந்து மாத்திரை சாப்பிட்றதுனால நான் தான் பெரிய ஆள் ஆவேன், எனக்கு தான் காசு கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பெர்மனண்ட் தீவும் கிடையாது, தயவுசெய்து அதை விடுங்க. அப்போ ரமணர் என்ன சொல்கிறாரு, ஜென்ம ஜென்மமாக நீ இப்படி தான்ப்பா அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற, உன்னோட மூல காரணம் நீ உன்னை எதுவாகவோ கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய், அதை முதல்ல விடு, அதுதான் பெர்மனன்ட் சொல்யூஷன், அதுதான் ரூட் காசு, அதுதான் அதை விடாத வரைக்கும் உனக்கு இது பிரச்சனை சம்சார துக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும், ஜென்ம ஜென்மமாக வரும், ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நீ இதை விட்டு தான் ஆகணும், அது இந்த ஜென்மத்திலே நீ விட்டுரு. அப்போ பெர்மனன்ட் சொல்யூஷன் ஆஃபர் பண்ணுறோம், யார், ஞானிகள் மட்டுமே பெர்மனன்ட் சொல்யூஷன் ஆஃபர் பண்ணுறாங்க, அதுக்கு ரொம்ப கம்மியான மக்கள் தான் ரெடியாக இருக்கிறாங்க. என்னுடைய கற்பனையான நானை நான் விடமாட்டேன், அதுக்கு மேலே வேற ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் கொடுங்க, இதை மட்டும் என்னால் விட முடியாது அப்படின்னு நீ யார் அப்படின்னு கேள்வி கேளுன்னா பாதி பேர் ஓடி போயிடுவாங்க, அப்புறம் ஆசிரமத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க. நான் யார், நான் ஏதோ என்னை கற்பனை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தீர்வுக்கு வந்தால் இவர் என்னமோ நானே இல்லை அப்படிங்கிறாரு, அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு ஓடி போயிடுவாங்க. அப்போ பெர்மனன்ட் சொல்யூஷனை தாங்கிக்கக்கூடிய மெச்சூரிட்டி நிறைய பேர்த்திட்ட கிடையாது, பழக்கத்தை மாற்றிக்கக்கூடிய மனத்திறன் மன உறுதி நிறைய பேர்த்திட்ட கிடையாது, அதனால் அவங்களுக்கு ஈஸி மருந்து மாத்திரை ஈஸி, ஏன்னா வெளியிலிருந்து சொல்யூஷன், அவங்களா எதுவும் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, அவங்களுடைய பழக்கத்தை விடுறதுக்கு ரெடியாக இல்லை, நான்கிற அகங்காரத்தை விடுறதுக்கு ரெடியாக இல்லை, நான் எதுவும் பண்ண மாட்டேன், வெளியிலிருந்து ஏதாவது எனக்கு பண்ணி கொடுங்க, நீங்கள் எதையாவது சித்தியை வச்சு எனக்கு ஏதாவது பண்ணுங்க. இப்போ ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த விளையாட்டெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க, இங்கே வேறு எங்கேயாவது போய் நீங்கள் இந்த மாதிரி டெம்பரரி சொல்யூஷன் கேட்டுக்குங்க, இங்கே வந்து உங்கள் துக்கத்துக்கு நீங்கள் தான் காரணம், உங்களுடைய கற்பனை தான் காரணம், அதுக்கு நீங்கள் தான் சொல்யூஷன், நான்லாம் ஒன்றும் சொல்யூஷன் ஆஃபர் பண்ண முடியாது, நீங்களாம் ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு வருவீங்க, நான் உட்காந்துக்கிட்டு உங்கள் பிரச்சனையை நீங்கள் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு உங்கள் பிரச்சனையை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கணுமா, எனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு ரமணர் பாட்டுக்கு ஸ்கந்தாசிரமம் ஏறி போயிடுவார். அவர் சொல்கிறது உண்மை, உண்மையான கருணை, கேட்குறது கருணையே இல்லாத மாதிரி இருக்கும், இதுதான் உண்மையான கருணை, ஏன்னா இன்னொரு இடத்துல நான் போய் பிச்சை கேட்டு நிற்கக்கூடாது, பிரச்சனை இருக்குது குறை இருக்குது இன்றைக்கோடு இதோட முடிச்சுக்கணும், அதனால் உண்மையான சொல்யூஷனை கொடுக்குறார். இப்போ இங்கே சம்சார துக்கம்ங்கிறது கற்பனையான பிரிவினையினால் வந்தது, ஏக ஆத்மாவை கண்டம் துண்டமாக பண்ணி அதில் ஒரு பீஸ் நான் மற்றதெல்லாம் வேற வேறன்னு கற்பனை பண்ணுறதுனால வர்றது தான் இந்த பிரச்சனைகள், தனித்தனியாக பிரிக்கிறதுனால, இருக்கிறது இருக்கிறபடி எல்லாம் ஒன்றே, ஆல் இஸ் ஒன், ஏகரசம் ஏக உருவாக இருக்கக்கூடிய ஆத்மா தான் இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சது, அங்கே சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது. இந்த 10th கிளாஸ் பசங்க ஏன் ரெண்டாக பிரிகிறாங்க, சும்மா இருக்க முடியல, ரெண்டாக பிரிஞ்சு சுகத்துக்காக விளையாடுறாங்க, அதனால தான் துக்கம் வருது. இப்போ எல்லாம் ஒன்றா உட்காந்தா அங்கே சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது, என்ன இருக்கும், நிம்மதி இருக்கும், அதுதான் ஆனந்தம், அது நம்மளுடைய சுரூபம், அந்த நிம்மதியைத்தானே எல்லாரும் தேடுறாங்க, அது எப்போ வரும், அடையாளத்தெல்லாம் விட்டுட்டு நான் ஆத்மாவாக இருந்தால் வரும். இப்போ நமக்கு உண்மையான சம்சார துக்கத்துக்கு நிவர்த்தி ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, நம்மளுடைய உண்மை சுரூபத்தை ஏற்றுக்கிட்டு அதுவாக நாம் இருப்பது தான், ஏற்கனவே அதுவாக தான் நாம் இருக்கிறோம், இதுதான் நானும் தெரிஞ்சுக்கணும், மற்றதெல்லாம் பொய்யான கற்பனைன்னு நாம் தெரிஞ்சுக்கணும், அது உண்மை அல்ல, நம்மளுடைய இந்த அடையாளம் தனிப்பட்ட ஜீவாத்மா அடையாளம் உண்மை அல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான ஆத்மா நான் தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளை தவிர இங்கே எதுவுமே கிடையாது, நாம் பூரணம் நிரந்தரம், நமக்கு பிறப்பிறப்பே கிடையாது, எல்லோ கலர் ப்ளூ கலர் டீமும் ஒன்றரை மணி நேரத்துக்கு தான் இருக்கும், ஆனால் கிளாஸ் 10 நிரந்தரம்,
இந்த உடம்பு, மனசு, ஜாதி, மதம், அது இதுன்ட்டு எல்லாமே அடையாளம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஆனால் பிரம்மம், ஆத்மா, பூரணம், நிரந்தரம், அனந்தம், நம்மளை தவிர இங்கே எதுவுமே கிடையாது. இப்போ பயப்பட தேவையில்லை, ஆசைப்பட தேவையில்லை, குறைய எதுவுமே கிடையாது. இங்கேயே இப்போவே நாம் விடுதலை, முக்தி.